ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாம்பன் ஃபிஷிங் ஹார்பர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிற்கிற டைம் வந்து கரெக்டாக ஒரு 7 மணி. ஆனால் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நிறைய எல்லா போட்டுமே கரைக்கு வந்துடும். கரைக்கு வந்ததுக்கப்புறமா மீன் எல்லாமே இங்கே தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே ஓனர் ஃபோன் பண்ணிட்டாப்புல, போட்டு கரைக்கு வந்துருச்சு தம்பி, சீக்கிரமாக வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் வந்து மண்டபம் டியூட்டியை முடிச்சுட்டு நேரம் வந்து இங்கேயே வந்துட்டேன். ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ வேலைக்கு வந்தாச்சு. என்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த பார்த்துக்கோங்க நல்லா. யாருமே இல்லை, கிட்டத்தட்ட 7 மணி. போட் எல்லாமே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு, வியாபாரி எல்லாமே இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபிஷிங் மார்க்கெட் இங்கே வந்து எப்படி வந்து சேல் ஆகுது, எவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வந்தால் எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலை பார்க்குற போட்டில் வந்து போட்டு கொஞ்சம் வெள்ளனே வந்தனால, நாங்களே நேரில் போய் போட்டில் வந்து என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு, அந்த மீன்லாம் வந்து தெரித்து தனித்தனியாக பிரித்து கொண்டு வரதுக்காக இங்கேருந்து சின்ன நாட்டுப்படகுல தான் நம்ம போய் எடுக்க முடியும். அந்த சின்ன நாட்டுப்படகுலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து போட்டிலேருந்து மீன் இறக்கி ஹார்பருக்கு கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடியாகி இந்த சின்ன நாட்டுப்படகை எடுத்துகிட்டு போய் போட்டில் போய் என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் தொடர்ந்து வாங்க, என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு, அதை எப்படி சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் இது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது நீங்களும் நேரில் வந்து இந்த விஷயங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கோம், வாங்க போட்டுக்கு போய் அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டிலே போய் மீன் எல்லாமே பார்த்து ஃபுல்லாக இறக்கிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். எப்படின்னா, காலையில் 6 மணிக்கு நம்ம இங்கே வந்துட்டு பார்த்துங்க. கரெக்டாக 7 மணியில் பார்த்தீங்க அப்படின்னா, போட்டுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது 2 போட்டு கரையை ஓடி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம போட்டு வந்துருச்சு. நம்ம வந்து போட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி போட்லாம் நிறையா வந்துருந்துச்சு. மக்களே, இப்போ நம்ம ஹார்பர்லேருந்து கிளம்பி டேரெக்டாக போட்டுக்கு வந்தாச்சுங்க. போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி பாடுவ அந்த மீன்களை ஃபுல்லாக வந்து தனித்தனியாக கூடையில் வந்து பிரித்து எடுத்துக்கிறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன மீன்கள்லாம் வந்து போட்டில் வச்சுருந்தாங்க, அந்த மீன்கள்லாம் எப்படி வந்து அந்த சின்ன நாட்டுப்படையில் இறக்கி நம்ம பாம்பன் ஃபிஷிங் ஹார்பரில் சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம மீன்களை இறக்கிட்டு போகும்போது அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது, அந்த ஃபிஷிங் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து நம்ம போற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம போட்டில் இருந்தால் மீன்களை ஃபுல்லாக இறக்கியாச்சுங்க. பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பொடி மீனாக தான் இருக்குது. இப்போ வந்து ஆடி அமாவாசை வரனால என்ன அளவுக்கு ரேட்டு போகுது அப்படின்னு தெரியல. நம்ம வந்து ஹார்பரில் போய் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, மேலே வட்டி இருக்குது, அது கீழே பாக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இறக்கிட்டு நம்மளோட இந்த சின்ன நாட்டுப்படகை தயார்படுத்தி கிளம்பி போக போகிறோம். வாங்க போகலாம்.
போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம போய் ஒரு ஒரு மணி நேரத்தில் மீன் இறக்கிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா போட்டும் கரையை வந்துருச்சு. அதே மாதிரி வியாபாரிகள் அங்கே வெளியூர் வந்து நிறைய வண்டியெல்லாம் வந்து மீனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம கொண்டு வந்த மீனப்பெல்லாம் இறக்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வியாபாரிகள்கிட்ட சேல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க யாராவது வந்து பாம்பன் ராமேஸ்வரம் சுற்றி பார்க்க வந்தீங்க அப்படின்னா, கடல் நாளில் இந்த மாதிரி பாம்பன் ஃபிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் அங்கேயும் வந்து சுற்றி பாருங்கள். அதாவது இவ்வளோ மீன்களாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்மளோட தீவு பக்கம் வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பக்கம் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை நான் வந்து சந்திக்க வர்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மக்களே, இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. வித்தின் 1 ஹவரில் நம்ம வந்து இறக்கிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம், அதாவது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே பாமனில் நிறையா வியாபாரிகள் வந்து நிறையா ஊர்களுக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்காக மீனை வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க. ஸோ நீங்களும் பர்சனலாக யாராவது மீன் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர்லாம் போட்டிருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம், டாடா.